இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 143. இந்த நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா பூசி கணேசன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஒரு 25 ஆண்டுகால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். அதாவது சில பேராசிரியர்கள் வந்து இலக்கணத்தில் புலமை உடையவர்களாக இருப்பார்கள், இலக்கியத்திலே புலமை மிகுந்தவர்களாக இருப்பார்கள், சிலர் திறனாய்விலே புலமை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். ஐயா அவர்கள் அனைத்து தமிழ் சார்ந்த அனைத்து தளங்களையும் தொட்டவர் என்றுதான் கூற வேண்டும். அவர் இலக்கணத்தை எடுத்து கற்பித்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், கம்பராமாயணம் பேசினாலும் கேட்கலாம், பட்டிமன்றம் பேசினாலும் அவருடைய பேச்சை ஆழ்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர் எந்த தளத்தை தொட்டு பேசினாலும் அதிலே அருமையாகவும் சுவைப்படவும் பேசுவதிலே வல்லவர். ஒரு மாணவர்களுடைய மனம் கவர்ந்த ஒரு பேராசிரியர். சமூக விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் அவர் வெகு ஜன ஊடகத்தின் வாயிலாக நன்கு அறிமுகமானவர். ஐயா அவர்கள் இலக்கியம் சார்ந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார்கள். இலக்கியத்தில் தளங்களும் தானாசுவும் கைலாசபதியும் தமிழர் எழுச்சியினுடைய திறவுகோல் துருவிக்கா முதலான நூல்களை எழுதியிருக்கின்றார். இந்த நூல்கள் எல்லாம் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலே பாடத்திட்டத்திலே இடம்பெற்றிருந்தன என்பது குறிப்பிட்டது. நாங்கள் அவருடைய ஆளுமையின் கீழாக ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினோம். 2009 ஆண்டுகளிலே அவர் எங்களுக்கு தமிழ்துறை தலைவராக இருந்தார். அந்த காலங்களில் நினைத்து பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்பொழுதுமே அவருடைய மேஜையின் மேலாக புத்தகங்கள் இருக்கும், வாசித்துக் கொண்டே இருப்பார். கேட்பதற்கு ஒற்றை சொல்லில் பதில் தருவார். அவ்வளவு லெகுவாக அவரிடம் நெருங்க முடியாது. மாணவர்களை கூட தரமான மாணவர்களை பார்த்து வரைக்கு கூட அனுப்புவார். எப்பொழுதுமே தரம் பார்த்து ஆசிரியர்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் நல்ல தரமுடையவர்களை வாசிக்க வேண்டும் என்று மாணவர்களையும் பேராசிரியர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல ஆளுமையாளர். எப்பொழுதுமே துறையை ஒரு லெகுவாக வைத்துக் கொள்வார். ஒரு கடினமான ஒரு சூழலை கூட மாற்றிவிடக்கூடிய ஒரு பேராசிரியர் என்றுதான் கூற வேண்டும். ஐயா அவர்கள் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அபுதாபி, துபாய் போன்ற பல்வேறு நாடுகளுக்கும் பயணித்து அங்கே இலக்கிய கூட்டங்களிலும் பட்டிமன்றங்களிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாளர். ஒரு 19 முனைவர்பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். இவ்வாறு பன்முக ஆளுமையாளராக திகழக்கூடிய பூசி கணேசன் ஐயா அவர்கள் இன்று பாவண்ணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய 9 குன்றுகள் என்ற நூலினை குறித்து பேச வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை இந்த பெருமகிழ்ச்சியோடு நான் அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சிவகாசி அய்யனாடார் ஜானகிம்மாள் கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் பூசி கணேசன் ஐயா அவர்களை பாவண்ணன் அவர்களினுடைய 9 குன்று என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நூல் வாசிப்பு முற்றத்தில் நீர்தெளித்து கோலமிட என்னை அழைத்த தமிழ்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து இதிலே பங்கேற்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய மேனாள் சக பேராசிரியர் இளங்கோவன் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். எந்த நூலை பேசுவது என்று இந்த வாசிப்பு முற்றத்திலே கொஞ்சம் நினைத்து பார்த்தேன். அப்போ எனக்கு தோணிச்சு புதிதாக ஒருத்தர் அறிமுகம் பண்ணுவோம். ஏன்னா அறிமுகமான எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க, அதை நம்ம படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். இவரும் நிறைய எழுதியிருக்கார், நிறைய அறிமுகமான எழுத்தாளர் தான். இருந்தால் கூட அமைப்பை சார்ந்தும் அவர் இயங்காததாலும் இதெல்லாம் ரொம்ப எழுத்தாளனுக்கு இதெல்லாம் வேணும், ஏதாவது வேணத்துக்கு தெரியும், ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்து இயங்கணும், அப்பந்தான் வெளியே வருவான் அந்த எழுத்தாளர், அவனுக்கு விருதுகள்லாம் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் குறைதான் விருதுகள்லாம்.
இது ஒரு இங்க ஒரு அரசியல் வைங்களேன், எழுத்து அரசியல் இது. ஆனாலும் கூட அதையெல்லாம் மீறி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இந்த எழுத்தாளர் பாவண்ணன் இங்கே சமீபத்தில் இந்த அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பழைய பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் இடையே வளவனூர்னு ஒரு ஊர், நீங்கள் அடிக்கடி இதை கேள்விப்பட்டிருக்கலாம். பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாறை படித்தால் வளவனூர் வரும், பிரபஞ்சனை படித்தால் வளவனூர் வரும். அதெல்லாம் அங்குள்ள அந்த புதுச்சேரிக்கு உள்ள சில ஊர்கள்னு வைங்களேன். அந்த ஊரிலே பிறந்தவர். தொலைபேசி துறையில் ரொம்ப நாள் வேலை பார்த்து 38 ஆண்டுகள் ஏறத்தாழ எங்கள் புதுச்சேரியில் தொடங்கி பெங்களூரில் போய் தன்னுடைய பணியை நிறைவு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர் இந்த நூலை, பெங்களூர்னா உங்களுக்கு தெரியும் அது கன்னடம் பேசுகிற தேசம், இந்த நூலை 1921 நம்முடைய மன்னிக்கணும் 2021 நம்முடைய சிறுவாணி வாசகர் மையத்திற்காக வெளியிட்டிருக்கிறார். சிறுவாணி வாசகர் மையத்திற்காக வெளியிட்டிருக்கிறார். 12 கட்டுரைகள், அதில் 140 பக்கங்கள். அதில் ஒரு தலைப்பு தான் இந்த 9 குன்று, 9 பெட்ட, அதாவது கன்னடத்தில் 9 பெட்ட, அதாவது கன்னட மக்களோடு ஐக்கியமாகி கன்னட மக்களோடு அந்த சமூகத்தோடு அந்த மொழியோடு நிறைய கன்னடத்தில் மொழிபெயர்ப்புகள், அவருடைய மொழிபெயர்ப்புகள் அது பெரிய பட்டியலிடலாம். சுருக்கமாக சொல்லணும் இல்லையா, அது கடமை, என்னுடைய கடமை. கவிதை தொகுப்புகள் 3, சிறுகதை தொகுப்புகள் 20, நாவல்கள் 3, குறுநாவல்கள் 2, இதில் நூல்கள் நான் ஒன்று அது சொல்றதெல்லாம் நூல்கள், கட்டுரை தொகுப்பு நூல்கள் 25, குழந்தை நூல்கள் 7, அதுக்கு ஒரு பரிசு வாங்கியிருக்கார், குழந்தைகள் விருதும் வாங்கியிருக்கார். கன்னடத்திலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் 20, ஆங்கிலத்திலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் 2, சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்காக கொடுத்த விருது உள்ளிட்டு 9 விருதுகள் வாங்கியிருந்தார். இதுக்கு மேலே ஒருத்தன் தமிழுக்கு என்ன செய்ய முடியும், அவ்வளோ பண்ணியிருக்கார் அந்த ஆள். அமைதியாக இப்போ பெங்களூரில் உட்காந்துருக்கார். இந்த சிறுவாணி வாசகர் மையம் நீங்கள் ஒன்று இருக்கு, தமிழ் அன்பர்களுக்கு சொல்கிறேன், இதில் 1800 ரூபா தான் வருடத்துக்கு. இந்த வாசகர் மையத்தினுடைய தொடர்பை கூட நான் அந்த துறை தலைவர் அருள்மொழிக்கு அனுப்பி வைக்கிறேன். வருடத்துக்கு 12 நூல்கள் தேர்வு செய்யப்பட்ட நூல்கள் உங்களுக்கு இலவசமாக தபாலில் அனுப்பி வச்சுருவாங்க. இது ஒரு பெரிய பணி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். பிரகாஷ்னு ஒருத்தரும் சுபாஷினின்னு ஒரு அம்மாவும், இதெல்லாம் சில இடங்களில் தான் நடக்கு. இப்படி நூலை தொகுத்து வெளியிடுகிற பணி நடக்கிறதான்னு தெரியல. இந்த 9 குன்று என்கின்ற இந்த நூலிலே இந்த கட்டுரைகளை எடுத்துக்கொண்டால், அதாவது அவர் சொல்கிறாரு எனக்கு என்ன பட்டுதுன்னா, எப்போவுமே நம்ம வீட்டில் சாதாரணமாக சமைப்போம், இருந்தால் கூட யாராவது ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னு வைங்க, அப்போ அதில் ஒரு பரபரப்பு வந்துடும் இல்லையா. அதே மாதிரி அவர் இந்த தனிப்பட்ட முறையில் இந்த வாசகர் மையத்தினுடைய வெளியீடாக வெளியிடுவது என்பதினாலே மிக்க கவனம் செலுத்தி இந்த 12 கட்டுரைகளையும் அமைத்திருக்கிறார். இது சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதில் முதல் அதாவது தன்மை கூற்றாகத்தான் எல்லாமே பண்ணுறார். உன்னே ஒன்று உங்கள் முன்னால் வைக்கிறேன், தமிழ் இலக்கியம் படித்தவர்கள், தமிழ் தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லாருமே, எல்லாரும் இது என்ன தெரியுமா, கதை கட்டுரைகளா கட்டுரை கதையா தெரியாது, நீங்கள் தான் படித்து பார்க்கணும். கதை கட்டுரைகளா அல்லது கட்டுரை கதைகளா, இப்படி எழுதுனவங்க கொஞ்சம் பேர் உண்டு, அவங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நீலபத்மநாபன் எழுதுவார், கந்தர்வன் எழுதுவார், அது மாதிரி நான் பிச்சைமூர்த்தி எழுதுவார், வாரா என்கின்ற வா ராமசாமி ஐயங்கார் எழுதுவார், இவங்கள்ட்ட தான் அது முடியும். எல்லாரும் சிறுகதைகள் எழுதுவாங்க, கட்டுரைகள் எழுதுவாங்க, கதையே கட்டுரையா கட்டுரையே கதையா, அதுதான் இந்த 9 குன்று. இதில் உள்ள சிறப்பே அதுதான். இந்த நூலில் என்ன அப்படின்னா, நீண்ட காலமாக அவர் சொல்கிறாரு
இதான் வேடிக்கை. நீண்ட காலமாக மூடி வைத்திருந்த பெட்டியை திறந்து பழைய ஆடைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதன் தொடர்பாக நினைவுகளில் மூழ்குவது போன்றவை இந்த கதை கட்டுரைகள் என்கிறார். ரொம்ப நாளைக்கு முன்னால் உள்ள பெட்டியை திறந்து நம்முடைய 12 வயசு, அப்புறம் 20 வயசு, அப்புறம் 25 வயசு, அப்புறம் 50 வயசு, இதில் வந்த நாம் அணிந்த நூல் ஆடைகள் இதெல்லாம் பார்க்கிற போது, அதுக்கும் நூல் தான் பேரு, இதையெல்லாம் எடுத்து பார்க்கிற போது என்ன உணர்வு ஏற்படுமோ அதுபோலத்தான் நானும் என்னுடைய வாழ்க்கையை பின்னாலே பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்து இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். இது ஒரு சிறப்பு. அதாவது மனிதரோடு உறவாடுதல் என்பதும், மனிதனை உற்று நோக்குதல் என்பதும், மனிதனிடமிருந்து சில விஷயங்களை வாங்குதல் என்பதும், சமூக அக்கறை என்பதும், உள்ளதை உள்ளபடி எழுதுதல் என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான். இதுல வந்து எந்த கற்பனையும் கிடையாது, ஒரு கற்பனையும் கிடையாது, எல்லாமே உண்மைகள் தான். கதைகள்ல கற்பனை இருக்கும், இது கதை சிறுகதைகளே இல்லை. இது என்னை பொறுத்தளவில் இது சிறுகதைகள் இல்லை. உங்களுக்கு பிச்சைமூர்த்தியினுடைய நடைச்சித்திரத்தை படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், அது சிறுகதையும் இல்லை கட்டுரையும் இல்லை. நீலபத்மநாபனுடைய சில சிறுகதைகளை பார்த்தா அவர் நாகர்கோவிலிருந்து எழுதக்கூடியவர். அவர் எப்படின்னா அது சிறுகதையும் எழுத மாட்டார், கட்டுரையும் எழுத மாட்டார், ரெண்டும் இல்லாமல் ஒரு கலவையாக எழுதுவார். இதில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, முதல் கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரை, காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு கட்டுரை. இது உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டு மீரா படத்துல எம் எஸ் சுப்புலட்சுமி பாடின பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. அந்த மீரா படமும் வெற்றி பெற்றது, அந்த பாட்டு இன்றைக்கு வரைக்கும் வெற்றி பெற்ற பாட்டு எம்எஸ். இது அந்த நேர்த்தி எங்கேயா, அவருடைய கல்லூரியில அவர் கூட படித்த சக மாணவி பாடிய பாட்டான் அது. அந்த அம்மாவுக்கு வாணிஜெயராம்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பாட்டை 40 ஆண்டுகள் கழித்து அந்த பெண் பேர் ஆனந்தி இப்ப என்ன கேட்கிறாரு, அந்த கீதம் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு, தினசரி அந்த பாட்டை கேட்கிறேன், ஆனா ஆனந்தி எங்க இருக்கிறாள், என்ன செய்கிறாள், கஷ்டப்படுகிறாளா, கணவன் நன்றாக வைத்திருக்கிறானா, சிரிக்கிறாளா, பழையபடி நண்பர்கள் எல்லாம் கேட்பார்களே கல்லூரியில பாடு ஒரு பாட்டுன்னு, உடனே மல்லிகை என் மன்னன் மயங்குங்கிற பாட்டை பாடுவாள், வாணிஜேயரம் பாட்டை. இப்ப அவ யாராவது பாட சொல்லி பாடுகிறாளா, அவளுக்கு இப்போ வயசாயிருக்கும், 68 வயசாயிருக்கும், இப்போ போய் நினைக்கிறது இதுதான் காற்றின் நிலையே வருங்க. அந்த கட்டுரையை படித்து பார்த்தால்தான் சுவாரஸ்யம் தெரியும். ஏன்னா அவன் வந்து பந்தி வைத்து பரிமாறி இருக்கிறான், நான் அதை எடுத்து பார்சல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எப்பவுமே எடுப்பு உணவை விட வைத்து சாப்பிடுகிற உணவு தான் சுவையாக இருக்கும். முற்றத்தில் அவ்வளவுதான் முடியும். நான் தான் சொன்னேன், நீர் தெளித்து கோலமிடுதல்னு, அவ்வளவுதான் செய்ய முடியும். அடுத்து என்னன்னா, ஒரு கட்டுரை, எல்லா கட்டுரையும் சொல்ல மாட்டேன், பயந்துடாதீங்க. கண்ணுக்கு தெரியாத வானம் உலகம் அப்படின்னு ஒரு கட்டுரை. இது அவருடைய பிறந்த ஊரை சுற்றிய நினைவு, யாருக்கும் மறக்க, நல்லா மறக்கவே இல்லை. நான் தொட்டில் இட்டு என்னை வாழ்ந்த அந்த வீட்டை இன்னும் நான் போனால் கண்ணீரோடு கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு தான் திரும்புவேன். அந்த வீடு கொஞ்சம் செல்லமாயிருக்கு, எல்லாம் யாரும் கவனிப்பார் இல்லை, அந்த கிராமத்தையும் யாரும் கவனிப்பார் இல்லை. புறக்கணிக்கப்பட்ட ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய சின்ன கிராமம். அதே மாதிரி தான் எனக்கும் எவருக்கும். இந்த வளவனூருக்கு போறார், வளவனூருக்கு போனால் ஒரு மூதாட்டியை பார்க்கிறார், வேற யாருக்குமே இவர் அடையாளம் தெரியல. இவர் தான் ரொம்ப நாள் ஆச்சு பெங்களூர் போய், கன்னட தேசத்தில் ஹைதராபாடு, ஹூப்ளி மாதிரி, ஹாசன் இந்த மாதிரி இடங்களில் பூரா பணியாற்றியிருக்கார். அந்த மூதாட்டிக்கு ஒன்றும் புரியல. அந்த மூதாட்டி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அங்கே உட்காந்து அவர் கணவரை இழந்துட்டார், மகன்கள் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க, யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாதுன்னு கிழங்கை அவித்து வியாபாரம் பண்ணுறார். அந்த ஊரில் அதை யார் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, இவர் கேட்குறாரு, ஏம்மா அந்த கிழங்கெல்லாம் யார் வாங்கி சாப்பிடுவான்னு அவிச்சு வச்சுருக்கேன்னு கேட்டவுடனே அந்த வயதான மூதாட்டி சொல்கிறாள், இதில் 2 கிழங்கை விற்காத கிழங்கை எடுத்து நானே சுட்டு சாப்பிடுவேன், மற்றவற்றெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி காக்காவுக்கும் குருவிக்கும் வைப்பேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் தம்பி அப்படிங்கிறா. எனக்கு என்னென்னா, அந்த காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு நம்ம பாரதியெல்லாம் பாடினா அது வேற விஷயம், வளவனூரில் இருக்கக்கூடிய ஒரு கிழவிக்கு இது தெரிஞ்சிருக்கே, ஒருவேளை பாரதிக்கு கூட இன்ஸ்பிரேஷன் இந்த கிழவி மாதிரி ஆட்களாக தான் இருந்திருப்பாங்க போட்டிருக்காங்க. புதுச்சேரியில் கொஞ்சம் பேர் நல்ல மனிதர்கள் கூட இருந்தால் தான் நல்ல கவிதைகள் வரும், படைப்புகள் அப்போ தான் வரும்.
பாரதி நல்ல வேலை புதுச்சேரியில இருக்க போய்த்தான் 10 ஆண்டுகள் இருக்க போய்த்தான் நல்ல பாட்டுலாம் பண்ணான். இங்க இருந்திருந்தா ஒன்னும் ஆயிருக்காது. இங்க இருந்திருந்தா எனக்கு சொல்ல வரலன்னு வைங்களேன், எழுத்து வராது, எழுத்தா வராது, எழுத்து வராது இல்லை, எழுத்தா வராது. இந்த அந்த லாபகம் அந்த ஊரை அடையாளப்படுத்தி கொண்டு தன்னை ஈரப்படுத்தி அந்த மூதாட்டி நினைத்து பார்க்கிற அந்த அடையாளம், அது ஒரு என்ன சித்திரம்? இது சித்திரம் தான், என்ன சித்திரம்? நீ ஒவ்வொரு நாளும் எல்லாருமே நினைச்சு பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது மலர்ந்த முகம் அப்படின்னு ஒரு கட்டுரை, ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. இது தொலைபேசி துறை நண்பர், மற்றது பூரா பெரும்பாலும் தொலைபேசி துறை நண்பர்கள். இந்த தொலைபேசி துறை நண்பர்கள் இவர் அப்படின்னா எல்லாருமே ஒரு நடுத்தர வர்க்கம், கீழ் நடுத்தர வர்க்கம் தான் ஆரம்ப நிலையில். அப்புறம் தான் கோட்டை பொறியாளராக மாறுறாரு, டிவிஷனல் இன்ஜினியராக மாறுறாரு, கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும்போது தான் டிவிஷனல் இன்ஜினியர். அது வரைக்கும் குறைந்த சம்பளம் தாங்க, மனைவியையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும். அதனால எங்கெல்லாம் குறைவாக உணவு கிடைக்கும், குறைவான விலைக்கு உணவு கிடைக்கும்னு தேடுவாராம். அப்படி கிடைக்கும்போது அங்கே ஒரு இடத்துல கேபிள் பதிக்கணும், அந்த கம்பியை பதிக்கணும். அப்போ தான் தொலைத்தொடர்பே இந்தியாவுக்கு வருது. இவர் எழுதும்போது தான் பதிக்கிறது போகும்போது செங்கல் வேணும், அதுக்கு தூரத்துலேருந்து வந்தால் தொலைத்தொடர்பு துறைக்கு. இவர் நேர்மையான அதிகாரி வேறு, அது பாருங்கள், அது வேறு. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் அது பிறந்த ஊர், நேர்மையாக வேறு இருந்திருக்காரு பாருங்க. இதெல்லாம் பெரிய வேடிக்கையான சம்பவங்கள் தான். அங்கே போய் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் ஒரு செங்கல் சூழல் இருந்திருக்கு, அங்கே போய் கேட்கலான்னு நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயோ உனக்கு என்ன புத்தி புத்தி கெட்டு போச்சா, அந்த அம்மா ரவுடி, அந்த அம்மாவுக்கு ரவுடி அம்மானு பேர் அப்படின்னு ஒன்று. ஐயோ உலகத்தில் எந்த பெண்ணியா நல்ல நல்ல வாக்கு ரவுடி, ஐயா நான் போய் கேட்குறேன்னு போய் கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு நல்ல குணமோ தெரியல, இவர் சொன்னதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் கொடுத்துட்றேன், பணம் எப்போ வரும்னு கேட்குது. இவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுங்க, நாங்கள் கேபிளுக்கு கீழே அந்த செங்கலை வச்சுட்டு திரும்ப கேபிளை போட்டு மேலே அந்த செங்கலை வச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சுருவோம், முடித்த உடனே அதுக்குள்ளே நான் பில்லை பாஸ் பண்ணி நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவும் சரின்றது. அப்படி சரின்னு சொன்ன பிறகு இவருக்கு என்னென்னா உடனே வேலையை முடிக்க இவர் அவசரப்படுத்துறாரு, ஏன்னா அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கணுமே, அது வேறு ரவுடின்னு சொல்லியிருக்காங்க, செங்கலை வச்சு தட்டிட்டான்னு என்ன பண்ணுறது, அது கன்னடம் பேசுகிற அம்மா, இவருக்கு நல்லா அப்போ கன்னடம் படிச்சுட்டாரு. அந்த அம்மா கடைசியாக என்ன பண்ணுது, இவர்கிட்ட வந்து நிற்கிது, என்னம்மா இங்கே என்ன வந்து நிற்கீங்க அப்படின்னோடனே ஒரு பணக்கவரை இவர் கையில் கொடுக்குது. என்னம்மா இது என்னது அப்படின்னோடனே, இல்லை நேற்றுக்கு தபாலில் பதிவு தபாலில் எனக்கு உங்கள் துறையிலிருந்து ஒரு செக்கு வந்தது, அந்த செக்கு வந்து நான் இதுவரைக்கும் வாழ்நாளில் நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பார்த்ததே இல்லை, இவ்வளவு தொகையை பார்த்தது இல்லை, உங்கள்கிட்ட கொடுத்து வாங்கினா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு உடனே இவருடைய கண்ணீர் துளி அந்த கவர் மேலே விழுது. நீ சிறுகதையா கட்டுரையா, எத்தனை சிறுகதைகள் படிச்சிருக்கோம், எத்தனை சிறுகதைகள் நம்மை அள வைத்திருக்கின்றன, சிரிக்க வைத்திருக்கின்றன. அதே மாதிரி ஒரு 37 ஆண்டு கால துயரத்தை ஒரு இடத்துல, அது அந்த தலைப்பு அதுதான், 37 ஆண்டு கால துயரம். இது என்னன்னா பள்ளி கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா நம்ம ஒரு விஷயத்த மறக்க மாட்டோம், ஆசிரியர்களுக்கு பேர் வைப்போம், கல்லூரியிலையும் பேர் வைப்பாங்க, எனக்கும் பேர் வச்சுருப்பாங்க, அது வேற விஷயம். கல்லூரியிலேயே தம்மா சொல்லிச்சுல ரொம்ப சிக்கனமாக பேசுவார் அப்படின்னு, சிக்கனம்னு கூட எனக்கு பேர் வச்சுருக்கலாம் இல்லையா, இல்லை கொஞ்சம் அதிகமாக பேசினா உளறுவாயின்னு பேர் வைப்பாங்க, வேற நினைச்சுவாங்க, அதனால ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. இவங்க என்னென்னா இந்த ஆசிரியர் சில பேர் ரிப்பீட்டடாக சில விஷயங்களை சொல்லுவோம், தொடர்களை பயன்படுத்துவாங்க. எங்கள் ஆங்கில ஆசிரியர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பாரு, இதை என்றதுக்குன்னே கிளாஸில் ஒரு 10 பேர் இருப்பான், ஒருத்தன் சொல்லுவான் கடைசி பெஞ்சில் வந்துட்டு அவர் போன பிறகு, இன்னைக்கு 30 தடவை சொன்னார்டா அண்டர்ஸ்டாண்ட், அடுத்தவன் சொல்லுவான் இப்போ தப்புடா 32 நீ விட்டுட்டாரு கணக்கை விட்டுட்டேம்மா. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பணியில் இருக்கும்போது அந்த பழைய தமிழ் ஆசிரியரை நினைச்சு பார்க்குறார், இவருக்கு தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு ஆசை. அது பாருங்க, அது வேறு விபரீத ஆசை. நான் தமிழ் படித்து தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு பிடிவாதமாக இருந்தேன், எங்கள் அப்பா வந்து என்னை வந்து பெரிய அரசுத்துறை அதிகாரி ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அப்போ எளிமையும் கூட, ஏன்னா அப்போ தான் ஆட்சி மாற்றம்லாம் வந்தது, எங்கள் அப்பாவுக்கு தெரிந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க, நான் பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம். இல்லை இல்லை நல்லாத்தான் இருக்கேன், அது வேற விஷயம், தமிழ் படிச்சு நல்லாத்தான் இருக்கேன். இருந்தால் கூட என்னன்னா ஒரு ஆசை, நிர்வாகம், ஜீப்பு, ஒரு டிரைவர், அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பியூனு, இதெல்லாம் ஒரு அந்தஸ்து தானே, அதெல்லாம் எனக்கு கிடையாது. இல்லை எங்கள் அய்யனாட ஜானியம்மாள் காலையில் எனக்கு என்ன காலேஜ் இல்லையா, எனக்கு யார் ஜீப்பு கொடுத்தாங்க, யார் காவல் இருந்தாங்க, யார் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை, அடிச்சு விட்டாம இருந்தா. நல்ல கல்லூரி, நல்ல அருமையான கல்லூரி, அருமையான சூழ்நிலை, வெக்கையான பூமி சிவகாசி, ஆனால் குளிர்ந்த மனிதர்கள்,
என்னை பொறுத்த அளவுல. ஏன்னா எல்லாருமே எல்லா மனிதர்களும் அப்படித்தான், மனிதர்கள்ல என்ன எல்லாருமே நல்லா இருந்துருவாங்களா? எல்லாத்துலயும் வேறுபாடு உண்டு இல்லையா? ஆக இந்த தமிழாசிரியர் ஆகணுங்கிற கனவோட என்ன பண்ணியிருக்காரு, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே எம்ஏ முடிச்சிருக்காரு இந்த ஆள், எங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அதை முடிச்சுட்டு இந்த ஆள் உட்கார்ந்து தமிழாசிரியராக நினைச்சிருக்காரு. அப்புறம் தான் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னு இந்த துறையிலிருந்து உனக்கு முன்னேற்றம் வரும்னு. நல்ல வேலை ஆகலை அவர், ஆனால் உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா அவருடைய அந்த வயசுக்கு அவர் ஆகியிருந்தாருன்னு வைங்களேன், கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டுருப்பா இருப்போம். இப்போ நல்ல லெவலில் இருக்கார், நல்லா இருக்கார், குடும்பம் நல்லா இருக்கு. ஆக இந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, எத்தனையோ கனவுகள், ஆனால் எந்த கனவும் நமக்கு நிறைவேறுவதில்லை. ஒரு ஆனந்தியை நினைச்சிருந்தாலும் சரி, தமிழாசிரியர் ஆகணும்னு நினைச்சிருந்தாலும் சரி, எந்த கனவு நமக்கு நிறைவேறிச்சு? எனக்கு திலானா மகன் நம்ம பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பழைய நினைவுகள் வரும், அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? இப்போ வயசு என்னாச்சு? 65க்கு மேலே ஆச்சு, 68 வயசு ஆக போகுது இப்போ. அப்போ திலானா மகன் நம்ப அது நான் தோழியோட பார்த்தது இதெல்லாம் சொன்னால் அப்புறம் வெளியே இருக்கவங்க சிரிப்பாங்க, இந்த ஆசிரியரும் சேட்டக்கார ஆளெல்லாம் இருந்திருப்பான் போல் இருக்குங்க இல்லையா? ஆக எல்லாருக்கும் அந்த இது உண்டு, அந்த அனுபவம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து சுதந்திர மனிதன் ஒன்று, ஒரு கதை, ஒரு கட்டுரை, கதைன்னு சொல்லக்கூடாது இல்லை. நேரம் ஆகிட்டுன்னா சொல்லிடுங்க, என்ன நேரம் ஆகிட்டுதுன்னு வைங்க, படக்குன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவேன். ஆக உடனே நிறுத்திட மாட்டேன், முடிவு பண்ணி நிறுத்திடுறேன். சுதந்திர மனிதன் ஒன்று, அதில் என்னென்னா இந்த எஸ்டிடி கேபிள் அப்போ தான் வருது, கொஞ்சம் நாளாக நினச்சி. இது ரொம்ப அருமையான கதை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வேதத்துக்கு சொல்கிறேன், சிறுகதையை ரொம்ப விரும்பி படிக்கிறவர் அவர் சிவநேசன். அப்படி தான் ரொம்ப மாடர்ன் லிட்ரேச்சரில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் தான். எல்லாருமே எல்லா லிட்ரேச்சர்லையும் ஈடுபாடு உள்ளவங்க தான். அந்த அம்மா சொன்னாங்க இலக்கணம் அது இது எல்லாம் நடத்துவாருன்னு. எனக்கு இந்த மாடர்ன் லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சிறுகதை இருக்கு பாருங்க, அது மனிதனுடைய மனதின் இண்டு இடுக்குகளை எல்லாம் தேடி பார்த்து சொல்லும். கவிதையில் முடியாது தம்பி, கவிதையில் முடியாதுமா, இண்டு இடுக்குகளை எல்லாம் தேடி பார்த்து சொல்லும். வண்ணதாசன் கதைகளை படிச்சிங்கன்னா தெரியும். இவர் வண்ண இதில் என்ன சொல்ல மறந்துட்டேன், ஒவ்வொரு கட்டுரையும் இந்த கட்டுரை 12 கட்டுரையும் எழுதி ஒவ்வொன்றா எழுதி வண்ணதாசன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வண்ணதாசனுக்கு அனுப்பி, வண்ணதாசன் தான் கல்யாண்ஜி, அவர் பேர் தான் கல்யாண சுந்தரம், அவருக்கு அனுப்பி அவர் திருத்தி கொடுத்த பிறகு தான் அதை அச்சு கொடுப்பார். வண்ணதாசனுக்கும் அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்குது பாவனனுக்கும், அப்படி ஒரு வழக்கம் வச்சிருந்திருக்காரு. அப்படிதான் இந்த 12 கட்டுரைகளை மட்டும் எச்சரிக்கையாக வெளியிட்டிருக்காரு, ஏன்னா தமிழ் சார்ந்த ஒரு அமைப்பு வெளியிடுதுங்கிறதுனால அந்த எச்சரிக்கை உணர்வோடு அதை செஞ்சுருக்காரு. அப்போ இந்த சுதந்திர மனிதனில் எஸ்டிடி கேபிள் பதிக்கிறாங்க, எங்கே அப்போ தான் கிராமங்களுக்கெல்லாம் வந்து தொலைபேசி தொடர்பு கிடைக்கும், எங்கே வேணாலும் அவன் பேசலாம். இதெல்லாம் அந்த காலம், உங்களது வினோதத்துக்கெல்லாம் தெரியாது அந்த காலம், தெரியாது யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் தெரியாது, இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போல்லாம் தொலைபேசி பேசுறதுக்கு தொலைபேசி நிலையத்தில் போய் சிவாஜியில் காத்து கிடப்பேன், அதில் அர்ஜன் காலமா ஆன்னரி காலமா தோசை மாதிரி, அர்ஜன் கால்னால் உடனே கிடச்சிடும், ஆன்னரி கால்னால் உட்காந்துருக்கணும் 3 மணி நேரம். அதுவும் நம்ம யாருக்கு பண்ணுறோமோ அவருக்கு தொலைபேசி இருக்காது, அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தில் தான் இருக்கும் அது. அந்த உபத்தலை தபால் நிலையத்தில் இருக்கக்கூடிய தபால் அதிகாரி வீட்டில் இருக்க மாட்டார், நம்ம காலுக்காக அவர் திரும்ப கூப்பிட்டு அவரை ஆளை கூப்பிட்டு சொல்லி அப்புறம் பேசி. இப்போ கையில் வச்சுக்கிட்டு உலகத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான் எல்லாரும். இப்போ இந்த எஸ்டிடி கேபிள கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க, இவர் எல்லா இடத்துக்கும் போகிறார். இவர் எல்லாமே அதாவது ஃபீல்டு ஒர்க் மாதிரி மனசார அந்த வேலையை செய்தவர், தொலை தொடர்பு துறையில் மனதார அந்த வேலையை செய்தவர் அவர். அவர் கேட்குறாரு, ஒரு விவசாயி அவர் நண்பர் ஒருத்தர், அப்போ நண்பர் ஆயிடுறாரு அவர். அவர் யாருன்னா தெப்பசுவாமின்னு ஒருத்தர். தெப்பசுவாமிக்கு என்ன வேலை அப்படின்னா, காலையில் அவருக்கு வந்து பனஞ்சாறு வியாபாரம், அதாவது இது இல்லை கல் இல்லை இது இல்லை பனஞ்சாறு வியாபாரம், அந்த கன்னடத்தில் உள்ள அந்த ஒரு பண்டம். அடுத்து ஒரு 11 மணிக்கெல்லாம் இந்த முறுக்கு சீடை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அது ஒரு வியாபாரம். இப்படின்னு இப்போ சகல வியாபாரம் பண்ணுறாரு. அவரை நிறுத்தி கேட்குறாரு, என்னையா நீ படிக்கவே இல்லையா, ஏன் இந்த வியாபாரம்லாம் பண்ணிட்டு? இல்லை இல்லை, நான் எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கேங்க. இன்னும் எம்ஏ சோசியாலஜி படிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன்? ஐயோ, இது மட்டும் இல்லை, சாயங்காலம் நான் என் விவசாய பூமிக்கு போயிடுவேன், எனக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, நல்ல வருமானம் வருது, அங்கே தான் போய் வேலை பார்க்குறேன். ஏன் என்ன எங்கேயா ப்ரொஃபஸர் ஆகிருக்க வேண்டியதானேங்கிறாரு இவர். இவர் அவர்கிட்ட கேட்குறாரு, எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிருக்கலாமே, நல்ல வேலையில் இருந்துருக்கலாமே, எம்ஏ சோசியாலஜினா அந்த காலத்தில் பெரிய விஷயம் தானே, ஆகிருக்கலாமேங்கிறாரு. அது எனக்கு பிடிக்கல, இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாரு. அப்படி கேட்டுட்டு அவர் சோசியாலஜி படிச்சிருப்பாருங்க, இவர்கிட்ட கேட்குறாரு, ஏன்யா கிராமத்து மனிதனுக்கு 3 வேளை கஞ்சி இல்லை, கிராமத்து மனிதனுக்கு குடிநீர் சுத்தமாக கிடைக்கல, கிராமத்து மனிதனுக்கு விளக்கு இல்லை வீட்டில்,
இந்த கேபிளை கொடுத்து அவனுக்கு டெலஃபோனையும் கொடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாரு. இவருக்கு பணி அது, அதைத்தான் சொல்லணும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, நான் இதை செய்கிறேன். அவர் சொல்கிறாரு, மனிதனை சுதந்திரமாக எடுத்து விடுங்க ஐயா, மனிதனை சுதந்திரமாக இருக்கும். அவன் கையில் கொண்டு போய் ஃபோனை திணிச்சு நீ அங்கே பேசி இங்கே பேசினா அவன் எங்கே பேச போகிறான்? பேசுறதுக்கே ஆள் இல்லையே, பேசுறதுக்கே மனித இணைப்பு இல்லையே அவனுக்கு. எதிர்முனையில் யாரும் இணைப்பில் இருந்தால் தான் நம்ம பேசலாம். இப்போ இங்கே இந்த மீட்டிங்கில், கூகுள் மீட்டிங்கில் நான் பேசுகிறேன், எதிர்முனையில் ஆட்கள் நாலு பேர் இருக்க போய் தானே பேசுகிறேன். அவன் யார்கிட்ட பேசுவான் அந்த மனிதன்? கடைசி அதை முடிக்கும்போது ரொம்ப அடிமையாக முடிக்கிறாரு. சுதந்திர மனிதனான தெப்பசுவாமி கடைசியாக இறந்து போனாருங்கிற செய்தியை வேறொரு ஊரில் இவர் வேலை பார்க்கும்போது அவருடைய மனைவி கடிதத்தில் எழுதி அனுப்புகிறாரு. யார்? தெப்பசுவாமியினுடைய மனைவி. கண் கலங்குகிறார். தெப்பசுவாமி மாதிரி மனிதர்கள் ஏன் இந்த உலகத்தில் இல்லை? ஏன் இந்த இந்தியா இன்னும் முன்னேறாமல் இருக்குன்னா, தெப்பசுவாமி மாதிரி ஆட்கள் இல்லை, அதான் காரணம். அடுத்து 9 குன்று. நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப அருமையான தலைப்பு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 9 பட்டை. இது என்னென்னா, ஒரு மேலதிகாரி எங்கேருந்தோ வர, டெல்லியிலேருந்து இவர் சொல்லிடுறாங்க எந்த இடத்த செலக்ட் பண்ணி ஒரு சுற்றுலாவை காமிக்கலாம்னு. ஏன்னா அவரை திசை திருப்பி கொண்டு போனால் தானே இங்கே நடக்கிற தப்பு இல்லை, அவர் பார்க்காம விட்டு போவார். ஆனால் இவர் அதிகாரி இவரை கூப்பிட்றாரியோ, எங்கேயா கூப்பிட்டு போய் அந்த ஆளை அப்படின்னு. அந்த ஆள் வர்றதா நினச்சிட்டு, நான் போய் முதல்ல ஒரு பைலட் சர்வே பண்ணிட்டு வந்துடுறேன் எந்த இடம்னு. ஏன்னா அப்புறம் வந்தோன்னு அந்த ஆள் வந்து சர்க்யூட் ஹவுஸ் சரியில்லை, கரண்ட் இல்லை, பெட்டு சரியில்லைம்பான். ஆனால் நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஒருத்தர் கூப்பிட்டு எங்கேயா போகலான்னு அவர்கிட்ட கேட்குறாரு. இவருக்கு அந்த கர்நாடகத்தில் எந்த இடம்னு தெரியாது, ரொம்ப தெரியாது. வீரப்பனை பற்றி ஒரு நூலை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்க்கலாம். அதை ரொம்ப அருமையான நூல் இருக்கும். உடனே காட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் சொல்கிறாரு அந்த ஆள், ஐயோ காட்டுக்குள்ளே போயிட்டு உடனே வந்துடலாம்னு நினைக்காது, 3 நாளைக்கு துணிமணியெல்லாம் எடுத்துக்கோ, 30 கிலோமீட்டர் நடக்கணும் போக வரங்கிறார் இவர். அதனால என்ன பரவாயில்லைங்கிறார். இவர் ஒரு பரதேசி தானே, இவர் பாட்டு போகிறார். போய் அங்கே போய் பார்க்குறாரு, அந்த 9 குன்றை நெருங்கிட்டாங்க. 9 குன்றுகள் ஒரே இடத்துல அப்படியே வரிசையாக இருக்குது. அது வரைக்கும் வாழ்க்கையில் ஏதோ வானத்தை பற்றி, தேவர்களை பற்றி, தேவ உலகத்தை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பற்றி எத்தனையோ கற்பனைகளெல்லாம் நம்ம பிராணங்கள் விதைத்திருக்கின்றன. இந்த நிஜமான ஒரு கற்பனையை பார்க்கிறார் அவர். இறைவன் படைத்த அந்த நிஜமான அந்த அந்த உருவங்களை பார்க்கிறார். குன்றாக பார்க்குற போது வியந்து போய் நிற்கிறார். வானம் தொடுகிற மாதிரி இருக்கு அந்த குன்றுகள்ல இருந்து பார்த்தா. அவர் வியந்து போகிறார். இப்படி ஒரு இயற்கையினுடைய சவால் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று விசித்திர இயற்கையை பார்த்து அவர் கொஞ்சம் வியந்து போகிறார். அடுத்தது, நான் வந்து கட்டுரைகளை பத்தி ரொம்ப பேச போறதில்லை இன்னுமே. அடுத்து 89 பெங்களூருக்கு வந்துட்டார், தலைநகருக்கே வந்துட்டார். விலைவாசி கடுமை. அங்க வந்து தர்ஷினிகள் இருக்கு. தர்ஷினிக்கள்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ரோட்டு கடைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி குறைவான விலையில சாப்பாடு தர்றவங்க. 2 ரூபாய்க்கு இட்லி, 1 ரூபாய்க்கு காபி, இவங்களை அதெல்லாம் தேடி பிடிக்கிறாங்க. இவர் யாரையுமே வந்து விட்டுட்டு போக மாட்டார். இவர் கூட சேர்ந்தவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போவார். அப்படி கூப்பிட்டு போனால் அங்கே என்னென்னா, இவருக்கு ஒரு தர்ஷினிக்கல்ல, இந்த தர்ஷினிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இவருக்கு இட்லி பிரியம், இருந்தாலும் தர்ஷினியை கொடுக்குறாங்க. அது என்னென்னா, பாதி உப்புமா பாதி கேசரி கலந்த ஒரு கலவை உணவு. நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கலாம் அதை. இது நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல, கர்நாடகத்துக்கு போய் இப்படி சாப்பிட்டதில்லை. பாதி உப்புமா பாதி அதே ரவையில் செய்த கேசரி, இந்த ரெண்டையும் கலந்தால் ஒரு சுவை கிடைக்கும் இல்லையா, அந்த உணவு தான் அந்த தர்ஷினி உணவுகள். அதில் நம்ம சிவராம் காரந்தோட படத்தை பெரிய ஆள், கன்னடத்தில் பெரிய எழுத்தாளன் அவன், அந்த தர்ஷினிக்காரன் மாட்டியிருக்கான். இவருக்கு வியப்பாக இருக்குது, என்னடா அது சிவராம் காரந்தை பற்றி இவனை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, நீ யாரையும் அதை கேட்குறதுக்குன்னு. இல்லை, நான் ஒரு எழுத்தாளர், கன்னடத்துல எல்லாம் எழுதியிருக்கேன்னு கன்னடத்தில் சொல்றாரு. அப்போ பரவாயில்ல, எனக்கு சிவராம் காரந்தர் நல்லா தெரியும், அவர் இந்த இவங்க தர்ஷினிகளுக்கு தான் வந்து சாப்பிடுவார், அவரை பற்றி சொல்றாரு அவர். அப்படி சொல்லும்போது கடைசியாக அந்த பெங்களூர் நகரில் ஒரு இந்திரா நகர்னு ஒரு இடம், இது என்னுடைய நண்பர் காவியா சண்முகசுந்தரம் கூட அங்கே தான் இருந்தார், குடியிருந்தார். இப்போ தமிழவன் இருக்கார் பாருங்கள், அவரும் அங்கே தான் இருக்கார் பெங்களூரில். அவர் என்னுடைய ஆசிரியர், அமைப்பியல் சார்ந்த ஸ்ட்ரக்சரலிசம் தமிழவன் கார்லோஸ்ன்னு சொல்லுவாங்க அவர். அவரும் அங்கே தான் இருக்கார். ஒரு அங்கே ஒரு மனிதனை சந்திக்கிறார், மனிதன் என்ன, ஒரு பெண்மணியை சந்திக்கிறார், வயதான மூதாட்டி. அவன் வந்து உட்காந்து நாவல் பழத்தை எடுத்து இந்த இந்திரா நகர் பூங்காலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றான். ஊதி ஊதி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். உட்காந்தா அவர் யாருன்னா, 60 வயது ஆச்சு. என்னம்மா யார் நீ அப்படின்னு உடனே, தனித்த மரம், என் தம்பி தங்கைகளையெல்லாம் என் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை காப்பாற்றி அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டேன்.
இன்னைக்கு தனியாக உட்காந்துருக்கேன். ஆனாலும் வாழ்க்கை எனக்கு ஒன்றும் அவங்க ஒன்றும் என்னை கைவிடலை, அவங்களோடு தான் போய் இணைந்து கொள்வேன். இருந்தாலும் இந்த இந்திராநகர் பூங்காவில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பழைய நினைவுகளோடு இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு போகிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். அந்த நாவல் பழத்தை சுவைத்து அந்த மிச்ச வாழ்வையும் நான் கழித்து விடுவேன்னு அவர் சொல்கிற போது இவருக்கு அவருடைய ஊர் ஞாபகம் வருகிறது, வளவனூர் ஞாபகம் வருகிறது. இப்படி பல 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 செய்திகளை பிட்டு பிட்டு துணுக்குகளாகவும் பிட்டு பிட்டு கட்டுரை போலவும் பிட்டு பிட்டு கதை போலவும் அவர் வைக்கிற விதம் இருக்கு பாருங்க, இந்த பரிமாறுகிற விதம் ரொம்ப அற்புதம். ஒரு கலைஞனுக்குரிய அத்தனை அம்சங்களும் பொருந்திய ஒரு மனிதனாக எனக்கு பாவனன் காட்சி தருகிறார், பாஸ்கரன் காட்சி தருகிறார். கண்டிப்பாக இது எதுக்குன்னா, 5 குரலை வச்சுட்டு 1330 குரலையும் படிக்கணுங்கிற ஆர்வத்தை மனித மனதில் தூண்டணுங்கிறதுக்காக வைக்கிறோம் பாருங்க சாம்பிள்ஸை. 5 புறநானூறும் இவன் 395 புறநானூறையும் தேடுறதுக்கு வாய்ப்பாக அமையணும்னு நினச்சி ஒரு நம்பிக்கை, அவன் நம்பிக்கையோ நம்பிக்கையோ வைக்கிறோம். அப்புறம் அவன் புறநானூரை பார்க்குறானோ இல்லையோ அது வேறு விஷயம். அதே போல் எனக்கு என்னென்னா, இந்த முற்றத்தில் கேட்ட சில சிதறல்களை வைத்து கொண்டு பாவனனை நீங்கள் தேடினால் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மேலே வகுப்பறையினுடைய வாய்ப்பு வந்து வாய்க்கவில்லை. பல்வகையான மேடைகள் இணைய மேடைகள் வழியாக கேட்டு இன்புற்றிருக்க வாய்ப்பு கிடைத்தது ஐயா அவர்களுடைய பேச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பேசுகின்ற கலையையும் நாம் அதன் வழியாகவே ஐயாட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் பாவண்ணனுடைய அந்த நூல் குறித்து மிக அழகாக, ஏன்னா அனுபவங்களை எழுதுகின்ற பொழுது அது அழகான கதையாகி விடுகிறது, கட்டுரையாக எழுத முயற்சித்தாலும் கூட. அந்த வகையில் பாவண்ணனுடைய கதைகள் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரியே வளவனூர் கிழவியினுடைய உள்ளத்தினுடைய ஈரம் பாவண்ணனுடைய எழுத்துக்களில் எல்லா இடத்திலுமே பரவி இருக்கும். ஐயா அதைத்தான் இப்போ எடுத்து நமக்கு இங்கே காட்டினாங்க. பாவண்ணன் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர். ஐயா அவர்களினுடைய கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த அருள்நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. இன்று நூல் கருத்துரை வழங்கிய முனைவர் பூசி கணேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த சிறந்த ஒரு கருத்துரையை கேட்க வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றிங்க ஐயா. பாவண்ணனுடைய 9 குன்று என்ற இந்த கதையா அல்லது கட்டுரையா என்று நீங்கள் ஒவ்வொரு தடையும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்றால், இது ஒரு வெட்டி வெட்டி கொடுக்கப்பட்ட சுயசரிதியாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. தன்னுடைய வாழ்க்கையை குரோனாலஜியாக எழுதக்கூடிய இந்த சுயசரிதை, ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கை நடந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு கட்டுரையாக கதையாக எவ்வளவு சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் என்றால், அதை நீங்கள் கூறும் பொழுது எங்களையும் எங்களுடைய முன்னாள் வாழ்க்கை, நாங்கள் வாழ்ந்த வீடு, எங்கள் ஊர் என்று எங்களையும் சிந்திக்க வைத்தது. ஆகவே இந்த புத்தகத்தை பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்ததில் மிக்க நன்றி. மிக சிறப்பாக இருந்தது, எங்களையும் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்தது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கலாமா? நானு உங்களுடைய மாணவர் ஐயா, நான் டிஎன்ஆர். ஒரே ஒன்று பேசிக்கலாமா? வேற விட இல்லையா, நான் வந்து 79 படிக்கிற போது நீங்க வந்த மாதிரி எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா 96-98 1996-98 நான் எம்பில் படிக்கும் போது பார்த்திருக்கேன் உங்களை. நான் உங்களுடைய வகுப்புறையில இல்ல, நான் வேக்காட்ட படிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ராமராஜ் சார்ட்ட கேசுமூர்த்தி சார்ட் எல்லாம் படிச்சிருக்கேன். 79 நீங்க வந்துட்டீங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல, நான் 84 தான் வந்தேன். அதுதான் 79 வந்து என்னன்னா நான் முடிச்சிட்டேன். அதாவது லாங்குவேஜ் வரும்போது அப்படின்ட்டு. அதோட நீங்க இன்னொரு சொன்னீங்க பாத்தீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் எண்ணிப்போம் அப்படின்ட்டு. அது நம்ம காலேஜில் உள்ள நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சார், எங்க மேஜர் கிளம்ப சார் யாருன்னு தெரியும். அது யாருன்னு பேரே அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது மாதிரி வந்து என்னன்னா, அது பேர் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம காலேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் 96-98 எம்பில் பண்ணும்போது உங்களை நான் பாத்திருக்கேன். 2005-2008 திரும்ப பிஹெச்டி பாட்டையில பண்ணும்போது உங்களை பாத்திருக்கிறேன். நேரடியாக அறிமுகம் இல்ல, ஆனா உங்க புக்கெல்லாம் அடிக்கடி என்று படிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது அருமை அம்மாவுக்கு வினோத் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை இன்னும் தொய்வு இல்லாம கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். நல்லா கொண்டு போறாங்க, கரெக்டா இது கொண்டு போறாங்க, நல்லாவே கொண்டு வராங்க. ரொம்ப நன்றி. பேச ஒரு கேள்வி,
ஆசிரியர் பேர் இயர் பேரே பாவண்ணன் தானா? பாஸ்கரன். பாஸ்கரன், பாஸ்கரன், பாஸ்கரன். ஆஹ், சரி சரி. ரொம்ப இயல்பாகவும் அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையும் ரொம்ப விரும்பி நாங்க கூர்ந்து கவனிச்சு கேட்டோம். ரொம்ப சந்தோஷம், மிக மகிழ்ச்சி, மிக மனதில் நிறைவு. நீங்க எல்லாம் வந்ததுனால ஒரு பயம் கலந்த சிந்தனை வந்திருக்கல எனக்கு. ரொம்ப நாங்க ரசிச்சு ஈடுபாடோட அங்க கவனிச்சோம். நன்றி, நன்றி ஐயா. ரொம்ப நாளைக்கு பிறகு வகுப்புல கேட்ட உணர்வு இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது பாவனினுடைய கதை சொல்றதை விட அதை நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப சுவையா இருந்துச்சு. முக்கியமான ஆள் அவன் தான், பிக் பாஸ். ரொம்ப நல்லா, வணக்கம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லது ஐயா. குறிப்பா பாவனனுடைய நேரில் பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. நான் பாண்டிச்சேரிக்காரு, பக்கத்துலதான் அவரு அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது. நல்லது. ஆனா அவர் வளவனூர் அவருடைய இல்லம் அந்த பகுதிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். போயிருக்கீங்களா? ஆமா, வளவனூர் பக்கம் தான் எங்களுக்கு ரொம்ப பக்கம். அங்க இருந்து ஒரு நான் பாண்டிச்சேரியில அடிக்கடி போவேன், என்னுடைய மகன் அங்கதான் இருக்காப்ல. ஓ, சரி சரி சரி. பாண்டிச்சேரி அடிக்கடி போற இடம்னு வைங்களேன். கீரா இருக்கும்போது அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் ரெண்டு தடவை. கீரா, கீரா நம்ம இருக்க பழக்கம். ஓ, வந்திருக்கீங்க கீரா வீட்டுக்கெல்லாம்? நேத்து நேத்து முந்த நாள் தான் அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. இந்த சிறுவாணி வாசகர் மையமே கீரா 99 ஒரு நூல் வெளியிட்டு. ரொம்ப நல்லா இருந்தீங்க நீங்க. அதாவது இவங்க எல்லாம் பல மாதிரி பாடம் நடத்துறது, அதை விடுத்து ஒரு கதை சொல்றதுலயே ஒரு லாபகமா ரொம்ப ஒரு சிரிப்பை வரவழைச்சுக்கிட்டு சிரிப்போட ஒரு கஷ்டமான விஷயம் இல்லைங்க. கதை சொல்றதுங்கிறதும் கட்டுறதுங்கிறத விட நம்ம எடுத்து சொல்லும் போது அது அது தோத்து போகுமோ, அதாவது நம்ம தோத்து போகுமோ, அது ஜெயிச்சிருமோங்கிற ஒரு சிந்தனை வரும். படிச்சிருந்தா நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிடக்கூடாது. இல்ல, இவர் சொல்றதை விட பேசாம சொன்னா படிக்க தூண்டிட்டீங்க. அப்ப பாவண்ணனோட நிறைய சில பல கவிதை நூல்கள் எல்லாம் கூட பாத்துருக்கேன், கவிதை எழுதிருக்காங்க. ஆனா இந்த நூலை தேடி பிடிச்சு படிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க அது மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திட்டீங்க. அவ்வளவு அழகா, ரொம்ப நேர்த்தியா நீங்க சொன்ன விதம் வந்து அருளாளன் சொன்ன மாதிரி ரொம்ப அழகா திரும்ப திரும்ப நீங்க வலியுறுத்தி சொன்ன அந்த செய்தி, அது கட்டுரையா கதையான்னு முதல்ல எடுத்து தேடி பிடிச்சு படிச்சு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணுன்ற ஒரு ஆவல் அவசியமா இருக்கும். நல்லா இருந்தீங்க, ரொம்ப சிறப்பு. முதுபெரும் தமிழ் பேராசிரியர்ன்றதுனால அதுல எங்க அதுக்கு வந்து நாங்க பாராட்டுலாம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வழங்குவதற்கு இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் ஊசாய தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகிம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை நிகழ்த்துகின்ற பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 143. இந்த நிகழ்விற்கு அனுமதி அளித்து ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற கல்லூரி தாளாளர் முதல்வர் ஆகியோருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த ஒருங்கிணைப்பாளர் இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் பூசி கணேசன் ஐயா அவர்கள், ஆனந்தியின் நினைவாக காற்றினிலே வரும் கீதம் தொடங்கி பிறந்த மண்ணின் அடையாளமாய் கண்ணுக்கு தெரியாத உலகம், 37 ஆண்டுகால உயரம், சுதந்திர மனிதன், 9 குன்று என மலரும் நினைவுகளின் தொகுப்பாக பாவண்ணன் எழுதிய 9 குன்று என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். ஐயா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்து வருகின்ற உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நுட்பங்கள் அறிய நூலகங்கள் செல்வோம், புத்துலகம் படைக்க புத்தகம் படிப்போம். மீண்டும் நல்லதொரு நூலோடு அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.